வணக்கம். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. நான் ரோஜா, அரங்க டிவிக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கு துறையூர், திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடிலிருந்து ஓங்காரக்குடில் ஆசான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் பெருமைகளை இங்கு வந்த அன்பர்கள் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஐயா 30 வருடமாக ஆசானிடம் தொடர்பில் இருக்கக்கூடியவர், அவரிடம் அவருடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க. ஜெயமுருகன். நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுங்க ஐயா. நான் வந்து நீதித்துறையில் பணிபுரிந்தேன். கடந்த 8/8/83 அன்று இங்கு மாற்றலாகி துறையூருக்கு வந்தேன். துறையூருக்கு வந்து ஒரு 2-3 வருடங்கள் கழித்து தான் இங்கே ஒரு பௌர்ணமி விழாவில் மக்கள் சாரை சாரையாக அந்த ரோட்டிலிருந்து இந்த விஸ்தரிப்பு வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு லீவு நாள் என்பதனால் அப்படி என்ன இங்கே இவ்வளோ கும்பல் போகிறது என்று பார்க்க வந்தேன். இங்கு ஒரு மகான் இருந்தார், அவர்தான் அரங்கமகா தேசிகர் அவர்கள் என்பதை உணர்ந்தேன். அன்று முதல் அன்று மாலையிலிருந்து தினமும் அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள். அதை கேட்பதற்காக நீதித்துறை அலுவலக பணி முடிந்தவுடன் மாலையில் இங்கு நான் வருவேன். வந்துவிட்டு என்னுடைய பசங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக தான் இருந்தார்கள். எங்கள் மனைவி கூட என்ன ஆஃபீஸ் விட்டு சீக்கிரம் வராமல் எங்கேயோ போய்விட்டு வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். அங்கே ஒரு குருநாதர் இருக்கிறார், அவர் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறார். அதை கேட்டுவிட்டு வந்தேன். நீனும் வா என்று சொன்னேன். அவர்களும் வருவார்கள். அப்பொழுது சைக்கிள் தான், சின்ன பசங்களை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு அவங்களை கூட்டி கொண்டு வருவேன். வந்து அந்த சொற்பொழிவுகளை கேட்டார்கள். அவர்கள் கேட்டு அவர்கள் வந்து நாளடைவில் அவர்களே இங்கே வந்து தொண்டு செய்ய இப்போ கூட இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு மாலை கட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் அன்று முதல் இன்று வரை நாங்கள் இந்த குருநாதரை விடாமல் கிட்டத்தட்ட 30-35 வருடங்களாக விடாமல் இந்த கடவுளை நாங்கள் வணங்கி வருகிறோம். இதைவிட எனக்கு இந்த வந்ததிலிருந்து எனக்கு ஆயுள் மறு பிறவி என்றே சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட் எல்லாம் எனக்கு நடந்தது. அதற்கெல்லாம் குரு என்னை கேட்டார்கள், என்னப்பா அப்படி என்று கேட்டார்கள். என்னையா எனக்கு என்னங்கய்யா தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லுவேன். இங்கு வராவிட்டால் உன் கதி அதோ கதி தான் என்று சொன்னார். உனக்கு மறுபிறவியப்பா என்று சொன்னார். அதுவும் நான் உண்மை என்று ஒத்துக்கொண்டேன். எனக்கு ஒரு சரியான ஆக்சிடெண்ட் ஆனது. ஆய் திரும்பி நடக்க முடியாத சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். ஆபரேஷன் செய்த டாக்டர் சொன்னார்கள், உனக்கு வந்து நடக்க முடியாது, குச்சி இல்லாமல் நடக்க முடியாது, செச்சலில் தான் நீ நடக்கணும் என்று சொன்னார்கள். ஐயாவிடம் வந்து அழுது புலம்பினேன். ஐயா சொன்னார்கள், நீ வந்து இந்த சங்கத்திற்கு அழைக்க வாழை மரம் கொடுத்தாய் ஒரு காலத்தில், ஆகையினால் உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நடக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். அது மாதிரி இன்று வரையும் நான் கடந்த 97 நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இன்று வரையில் எந்த ஒரு குச்சியும் இல்லாமல் என்னுடைய பணிகளை அரியலூர் பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் வரை நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் பஸ்ஸில் போய் வந்து இன்று வரையும் குச்சி இல்லாமல் நடக்கிறேன் என்பதை முதல் முறையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு 48வது வயதில் எனக்கு எழுத கை வரவில்லை என்று ஐயாவிடம் அழுது புலம்பினேன். ஐயா சொன்னார்கள், சிரித்து கொண்டே சொன்னார்கள், உனது இடது கையில் ஓம் முருகா, ஓம் சரவணபவா, ஓம் அகத்தீசாய நம என்று எழுது என்று சொன்னார்கள். எழுதிவிட்டு இடது கையில் எழுத எனக்கு பணித்தார்கள். அதன்படியே நான் குருவின் சொல்படியே நான் நடந்தேன். அதன்படி நான் நடந்தேன். இன்று வரை, அன்றிலிருந்து இன்று வரை வலது கையை விட இடது கையை அற்புதமாக நான் எழுதுகிறேன் என்பதை ஆணித்தரமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இல்லை என்றால் என்னுடைய உத்தியோகம் 10 வருட காலங்கள் நான் செய்திருக்க முடியாது. இந்த வலது கையில் எழுதாமல் போனதற்கு நான் எப்பொழுதோ என்னை டிஸ்குவாலிஃபிகேஷன் என்று இன்வாலிடு பென்ஷனுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த குருநாதருடைய செயலினால் தான் நடந்தது என்பதை நான் இந்த கட்டத்தில் ஆணித்தரமாக சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு நடக்கும் ஒவ்வொரு அற்புதங்களையும் நான் கடந்த 30 வருடங்களாக கவனிப்பேன். இங்கு உள்ள மக்கள் எல்லாம், இந்த பசங்கள் எல்லாம் அன்னதானத்திற்காக கலவையில் கலக்குவார்கள். சாதம் கலக்கி அண்டாவில் தூக்கி வண்டியில் வைக்கும்போது கால்லாம் அடிபட்டு நிறைய பேருக்கு கால்லாம் காயங்கள்லாம் ஆனது. அதெல்லாம் நாங்கள் அகத்தீஸ்வரன்ட்ட வேண்டிக்குவேன், என்ன அகத்தீஸ்வரா உன்னுடைய ஆதிக்கத்தில் இப்படி பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னா அடுத்த நிமிஷமே ஹைட்ராலிக் சிஸ்டம் வரும். அடுத்தடுத்த நிமிடங்களிலேயே நாங்கள் நினைத்ததெல்லாம் இந்த ஓங்காரக்குடிலாசான் நடத்தி காட்டினார் என்பதை ஆணித்தரமாக சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, ஒரு மலேசிய அன்பர் கிட்டத்தட்ட 30-35 வருடங்களுக்கு முன்னால் வந்தார். அவர் ரிஷிகேஷ் சென்று வந்தேன், அங்கே பேசுகிறார், துறையூர் ஓங்காரக்குடியில் அற்புதமான அன்னதானமும்
அந்த குடில் கடவுளையும் பற்றி அங்கு பேசினார்கள் என்று அவர் சொன்னார். அதை கேட்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் நெகிழ்ந்தது. அந்த 35 வருடங்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தைகளும் இன்று நடக்கும் அத்துணைகளும் அத்துணை செயல்பாடுகளும் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்பதை நான் இந்த இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் என்றும், இது மாத்திரமல்ல இன்னும் பல அற்புதங்கள் நடந்திருக்கின்றன என்று சிவசாமி என்னும் ஒரு ஆசிரியர் ஐயாவை விழுந்து வணங்க மாட்டார். அவர் ஒரு தமிழ் பேராசிரியர். ஐயா அந்த ஓங்காரக்குடியில் அந்த தியான மண்டபத்து கூரையாகத்தான் இருந்தது அது சமயம். அப்பொழுது வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு வேளைக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். ஐயா இல்லைங்க ஐயா சாப்பிடுவேன், ஒரு வேளை மோர் சோறு சாப்பிடுயா சரியா நல்லா இருக்கியா உனக்கு உடம்புனு சொல்லுவார். அப்போ கீழே விழுந்து நல்லா வணங்குவேன், என்னையா ஐயாவுக்கு போய் கீழே விழுந்து வணங்குற ஐயா அவர் கடவுள்யா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அப்போ அந்த மக்களுக்கு முன்னாடி நான் சின்ன பையன் அந்த காலகட்டத்தில், இப்போ தான் எனக்கு 68 வயசு ஆகுது. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையன் தான் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி. அப்போ நான் சொல்லுவேன், நான் சின்ன பையன் ஏன் நான் விழுந்து வணங்க, நீங்கள் என்ன பெரியவங்க வணங்காமல் இருந்து போகணும். அதுக்கப்புறமா அவருக்கு வாயில் ஒரு புற்றுநோய் வந்தது. வந்தவுடன் டாக்டரிடம் சென்றார். சென்று கேட்டால் வாயில் கேன்சர் இருக்கிறது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்கள், வார வாரம் வாங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஐயாட்ட வந்து அவர் அழுது புலம்புனார், ஐயா எனக்கு இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து சொன்னவொடனே ஐயா சொன்னார், நீ தான் இங்கே சாப்பிட மாட்டியப்பா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து சாப்பிட்டுட்டு போ, மோர் சாரம் சாப்பிடு சாயந்தரம் சாயந்தரம் வந்து, வியாதி காணாமல் போயிடும்னு ஐயா சொன்னாங்க. நாங்கள் கண் முன்னாடி நான் கண்ட காட்சி அது. அதை பார்த்தவுடன் அவர் சொன்னார், இன்னமும் வந்து சாப்பிட்றையா இனிமே அப்படின்னு. அவளை சலிச்சுக்கிட்டு தான் சொன்னார். ஆனால் சாப்பிட்டு விட்டு ஒரு மாதம் கழித்து போய் அந்த டாக்டரிடம் போய் காட்டியதற்கு, எங்கேயா நீ வைத்தியம் பண்ணினாய், கொஞ்சம் கூட வியாதியை வாயில் ஒன்றுமே இல்லையே, நீ எங்கேயோ வைத்தியம் பண்ணிட்டு என்கிட்ட ஏமாத்துறியா என்று அந்த டாக்டர் கேட்டாராம். அதில் வந்து சொன்னார் ஐயாவிடம். அப்பொழுது தான் அவர் உணர்ந்தார் இந்த ஓங்கார குடிலாசான் எப்படிப்பட்ட உயர்ந்த பண்புடையவர் என்றும், எவ்வளவு சக்தி படைத்தவர் என்பதையும். அவர் திரும்ப அவர் தான் விழுந்து 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 வணங்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் இப்பொழுது இல்லை. அவர் கிராமத்தில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமைகள் கிராம கூட்டங்கள் நடத்துவோம். அவருடைய ஒட்டம்பட்டி ஊரில் போய் அவர் பைக்கை அவர் கையில் கொடுத்தோம், கொடுத்து பேச தொட்டோம். ஓங்கார குடிலாசான் பெருமையை பேசுங்கள் என்று சொன்னதற்கு அழுக ஆரம்பித்து விட்டார் 80 வயசு கிழவன் அவர். அவர் ரிட்டையர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. அவர் சொல்கிறார், ஐயா இந்த ஓங்கார குடிலாசானை சாதாரணமாக என்று எண்ணி விடாதீர்கள், எனக்கு வாயில் இருந்த புத்துநோயையே சர்வசாதாரணமாக போக்கிவிட்டாரியா அப்படி என்று சொல்லி கண்ணீர் மல்க அந்த மக்கள் முன்னையாடி அவர் பேசியது எனக்கெல்லாம் இன்றைக்கும் அவர் பேசியது போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஓங்கார குடிலாசானை நாங்கள் விடாமல் இதுவரையும் அவர் சொல்லிய காட்டிய வழியின்படி சுத்த சைவத்தை மேற்கொண்டு, நீங்கள் சைவத்தை மேற்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இல்லறமும் சிறக்காது, இந்த நாடும் நல்லபடி நடக்காது என்பதை இந்த 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 பேட்டியின் மூலம் உங்களுக்கு எல்லாம் தெரிவித்து கொண்டு, அந்த சைவத்தை விடாது மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆசானை இறைவனை உண்மையாக நீங்கள் வந்து நம்ப வேண்டும் என்றும், நம்பினால்தான் கடவுள், நம்பாவிட்டால் அவர் ஒன்றுமில்லை. ஆனால் கலியுகத்தில் வள்ளல் பெருமானாருக்கு அப்புறம் கலியுகத்தில் பேசும் தெய்வம் யார் என்று கேட்டால் ஓங்கார குடிலாசான் என்று தான் நாங்கள் கண்ட இந்த 35 வருட அனுபவத்தை சொல்லுவோம் என்றும், அது மாத்திரமல்ல இப்பொழுது இந்த மாதத்தில் எனக்கு நடந்த ஒரு சின்ன நிகழ்வை தங்கள் முன்னால் மேல் வைக்கிறேன். எனக்கு கடந்த 2 அன்று 2-3 அன்று ஒரு ஃபோன் மூலமாக ஒரு மெசேஜ் வந்தது. வந்து அதில் வந்து ஏதோ மெஸ்மரிசம் மாதிரி இதே குடிலுக்கு தான் எங்கள் மனைவி பூ கட்ட விட்டு விட்டு நான் வெளியில் போனேன் ஒரு ஃபோன் வந்தது. 2 ஃபோனும் என்னை அறியாமலே அந்த ஓடிபி நம்பரை சொல்லிவிட்டேன். 2 ட்ரிப்பிளையும் 999 ரூபாய், 999, 9000, 10,000, 20,000 எடுத்துட்டாங்க. உடனே எடுத்துட்டாங்க அந்த இது மூலமாக ஓடிபி சொன்ன உடனே எடுத்துட்டாங்க. எனக்கு சந்தேகம் வந்து உடனே நான் ஸ்டேட் பேங்க்கில் போய் நான் போய் கேட்டேன். கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க உடனே லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ண உடனே ஐயாவோட நான் அழுத்த பக்தி உள்ளதுன்றதுனால, ஐயா நான் பிரகாசிக்கு நான் என்றும் ஆசைப்படாதவன், நான் இன்று வரையும் இறைவனை தவிர வேறு எவனையும், நான் சிவனை தவிர இந்த முருகன் பெருமானை தவிர வேறு யாரையும் நான் வழிபட்டது கிடையாது, உங்கள் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த பணம் உண்மையான பணம் என்றால் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எந்தவித ஆதங்கமும் இன்றி இருந்தேன். திரும்பவும் வேறு கார்டு ஒன்றுக்கு அப்ளை பண்ணினேன், புதிதாக ஒரு ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணேன். வந்தவுடன் அந்த கார்டை பச்சு போட்டு பார்த்தால் அந்த பணம் திரும்பவும் 8 ரிவோக் ஆகி வந்துள்ளது என்பதை இந்த தருணத்தில் உங்கள் முன்னால் தண்டனிட்டு சொல்கிறேன். ஆனால் ஓடி எல்லா 0 செக்ஷனில் எல்லாமும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்,
இந்த பணம் போனது தான் இனிமே எதுவும் கிடையாது பல பேர் லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க நீங்களும் ஏமாந்துட்டீங்க நீதித்துறையில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னதின் பேரில் நான் மிகவும் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனாலும் இந்த இறைவனை முருகப்பெருமானை ஓங்காரக்குடியில் ஆசானை நான் எல்லளவும் நான் மறக்கவில்லை ஆனால் அவர் எனக்கு நன்மை செய்வார் என்றது அதன்படியே எனக்கு அந்த பணம் திரும்ப கிடைத்தது என்பதும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இவர் சாதாரண கடவுள் அல்ல உண்மை கடவுள் வள்ளல் பெருமானாருக்கு அடுத்தபடியாக இவர்தான் உண்மை கடவுள் என்பதை இந்த கலியுகத்தில் வேறு எவராலும் திருத்த முடியாத செயல்களை இவர் பில்லுநாமக்காரன் என்று கூட சுவடியில் வந்தது அப்படிப்பட்ட அற்புதமானவர் என்று என்பதனால் அவரை நீங்கள் உணர்ந்து மக்கள் வந்து உயிருள்ள ஜீவனுள்ள நம்மளுடைய கடவுளை நேரில் பேசி உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு வேண்டிய இல்லறமாகட்டும் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி செய்து கொள்ளும்படி இதன் மூலம் உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலுக்குது கேட்கறது ஐயாவுடைய ஒரு விஷயம் சொல்றதுங்க இன்னும் நிறைய சொல்லுவோம் சொல்லுங்க ஐயா மக்கள் கேட்குறாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க நீங்க சொல்லுங்க அதெல்லாம் நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க உங்க நண்பர்களுக்கு நிகழ்ந்த ஒவ்வொரு அனுபவங்களும் பார்த்திருப்பீங்க ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு நீதித்துறையில் ஒரு நீதிபதியே 5 வருடங்களாக எனக்கு குழந்தை இல்லை என்று சொன்னார் அதற்கு நான் சொன்னேன் நான் எப்பொழுதுமே இந்த பாக்கெட்டில் இந்த புத்தகத்தை வைத்திருக்கேன் இதை வைத்துக்கொண்டு அந்த நீதிபதிக்கு சொன்னேன் நான் இந்த புத்தகத்தை உங்கள் மனைவியிடம் கொடுத்து காலையில் மாலையில் ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த நாம ஜபத்தை 131 மகான்களை சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு கிடைத்தது உங்களுக்கு வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் என்று நான் சொன்னேன் அதை சொல்லிவிட்டு நானும் எனக்கு கூட ஒரு உள்ளூர பயம்தான் இருந்தாலும் என்ன நம்ம அவ்வளோ பெரிய நம்ம ஐயாக்கிட்ட இருந்துக்கிட்டு நம்ம இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு கூட சொன்னேன் உங்களுக்கு கிடைத்த உங்கள் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் இந்த துறையும் போய் நானும் போய் நீங்களும் போய் என்றெல்லாம் வேற பேசிவிட்டேன் உண்மையில் எனக்கு ஒரு பயம்தான் இருந்தது வந்து குருநாதரிடம் சொன்னேன் அடுத்த நாளே ஐயா நான் இப்படி பேசிவிட்டேன் குருவுடைய புகழை தானே பேசியிருக்கிறாய் முருகப்பெருமானுடைய புகழை தானே பேசியிருக்கிறாய் அதனால் உனக்கு ஒரு குறையும் வராது நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார் அந்தவருடைய அந்த நீதிபதியுடைய பையன் இப்பொழுது 5ஆம் கிளாஸ் படிக்கிறான் என்பதையும் அந்த நீதிபதி என்னை உண்மையிலேயே நீங்கள் வந்து அந்த ஓங்கார குடிலுக்கு போயிட்டு வர்றதுனால் அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் சாதாரண மனுஷங்கய்யா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒழிய அந்த நீதிபதி இன்றும் பணியில் இருக்கிறார் என்பதையும் இதன் மூலமாக உங்களுக்கு நான் அற்புதமான ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அது மாத்திரமல்ல இன்னும் பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது நான் போகும்பொழுது அந்த வண்டி பார்த்தீங்களா பஸ்ஸு நேராக மோதுகிற மாதிரி போகும் அகத்தீஸ்வரா என்று சொன்னால் அந்த வண்டி அப்படியே லெஃப்டில் போய் அப்படி போகும் அந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நான் நிகழ்வுகளை பார்த்துருக்கேன் அந்த அகத்தியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நான் இந்த உயிர் உள்ள வரையிலையும் கண்குளிர கண்டு இந்த முருகப்பெருமானை இந்த திரும்பவும் அவர் வந்து இந்த மக்களுக்கு பணி நீண்ட காலம் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசையை ஒழிய இங்கு வந்து சிவத்திற்கு அடைவதற்கு உண்டான வழி வேண்டும் என்றால் ஓங்காரக்குடியிலுக்கு வாருங்கள் என்று சொல்லியும் சவத்திற்கு போக வேண்டுமானால் அவரவர்கள் வீட்டிலேயே இருந்து சவமாகுங்கள் என்றும் சிவத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த ஓங்காரக்குடியிலுக்கு வர வேண்டும் குடிலாசானுடைய கொள்கைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு இந்த அற்புதமான செய்தியை சொல்லுகிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா பேசும்போதே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது கேன்சர் அப்படிங்கிற பேர் கேட்கும்போதே எல்லாருக்கும் நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்பேற்பட்ட ஒரு கேன்சர் ஆசானை வணங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு நபருக்கு வந்து அதையும் தீர்த்து கொடுத்து ஆசான் அவருடைய கடவுள் ஐயா தான் கடவுள் குருநாதர் தான் கடவுள் அப்படின்னு ஐயா வந்து நேரிலே பார்த்து அனுபவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலையும் ஐயாவை நம்பினா எப்படி வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிறதும் நம்ம ஐயா பேசும்போது நம்மளால் உணர முடியுது ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் வணக்கம்